Hi friends, Assalamualaikum. Welcome to Taste of Trichy. நம்ம சேனல்ல இன்னைக்கு ஒரு ரெசிபி வீடியோ பார்க்க போறோம். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த எண்ணெய் கத்திரிக்காய் பண்றதுக்கு ஒரு பேஸ் ரெடி பண்ண போறோம். அந்த பேஸ்க்கு ஒரு கடாயில ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊத்திக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் பொட்டுக்கடலை, ஒரு கொத்து கருவேப்பிலை, நாலஞ்சு முந்திரி எல்லாம் சேர்த்து ரோஸ்ட் பண்ணுங்க. நல்லா ரோஸ்ட் ஆனது ஆகட்டும். இந்த மாதிரி ஓரளவுக்கு ரோஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் தேங்காவை துருவி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 2 கீத்து தேங்காய் ஆட் பண்றேன். ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர்ல வரட்டும். அது வரைக்கும் நல்லா டோஸ்ட் பண்ணுங்க. இப்போ பாருங்க, நம்ம தேங்காய் நல்லா கொஞ்சம் ரோஸ்ட் ஆயிடுச்சு. இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற விடுங்க. ஆறினதுக்கு அப்புறம் ஒரு ஃபைன் பேஸ்டா மிக்சியில அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம குழம்பு பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு சட்டி எடுத்துக்கோங்க. ஒரு குழிக்கரண்டி அளவு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த நல்லெண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போ எண்ணெய் நல்லா ஹீட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கத்திரிக்காவை நம்ம போட்டுக்கலாம். கத்திரிக்காவை நல்லா வாஷ் பண்ணிட்டு நடுவில் ஒரு 2 கீரை கீறி இந்த மாதிரி 4 பீஸ் ஆக்கிக்கோங்க. இந்த காம்போடைய கத்திரிக்காவை போடுங்க. இந்த காம்புல தான் நம்மளுக்கு கத்திரிக்காயோட பெனிஃபிட்ஸ் இருக்கு. சேர்த்துட்டு கத்திரிக்காவை நல்லா கோல்டன் ப்ரௌன் சாஃப்ட் ஆகுற வரைக்கும் வேக விடுங்க. இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கத்திரிக்காய்லாம் சூப்பர் சாஃப்டா ரோஸ்ட் ஆயிருக்கு. இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். இப்போ அதே ஆயில்ல 1 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் மிளகு, 3-4 கிராம்பு, 2 பட்டை, 1 ஏலக்காய் வச்சிருக்கேன். அதை அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க நல்லா வதங்கிடுச்சு. 2 பெரிய சைஸ் வெங்காயம் வச்சிருக்கேன். அதை பொடிசா கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதையும் 2 கொத்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் சீக்கிரம் வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. நான் பல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்க நம்ம வெங்காயம் எல்லாம் ஜாலியா வதங்கிடுச்சு. இப்போ 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜ்ல ஆட் பண்றதால நம்ம குழம்பு லாஸ்டா கொதிச்சு வரும்போது நல்லா கலரா வரும். இப்போ இந்த ஸ்டேஜ்ல நான் ஒரு 1/2 தக்காளி வச்சிருக்கேன், பெரிய பழமா. அதை ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி ஆட் பண்ண உடனே மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயத்துல உப்பு சேர்த்தா நல்லா வதங்கும். தக்காளியில மஞ்சத்தூள் சேர்த்தா நல்லா வதங்கும். மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா மசிய வைக்கட்டும். பாருங்க நம்ம தக்காளியும் செம்ம சாஃப்டா வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய்த்தூள் எந்த அளவுக்கு ஆட் பண்றீங்களோ அதே அளவு மல்லித்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்குங்க. மல்லித்தூள் ஆட் பண்ணி அந்த மசாலாவோட ரா ஸ்மெல் போகணும். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வெளியில வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல புளி கரைச்சலும் தேங்காய், நம்ம அரைச்சி வச்ச தேங்காவும் சேர்த்துக்கலாம். ரெண்டையும் சேர்த்துக்கோங்க. இந்த குழம்புக்கு புளி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருக்கணும், கொஞ்சம் புளிப்பு ஜாஸ்தியாவே இருக்கணும். பாருங்க தேங்காய் புளி ரெண்டையுமே இப்ப நம்ம ஆட் பண்ணிட்டோம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இந்த ஸ்டேஜ்ல உங்களுக்கு எவ்வளவு குழம்பு வேணுமோ அவ்வளவு தண்ணி ஊத்திக்கோங்க. இந்த குழம்பு ரொம்ப தண்ணியா இருக்க கூடாது, கொஞ்சம் கிரேவி ஸ்டேஜ்ல தான் இருக்கணும். இப்ப பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குழம்பு நல்லா திக் ஆகி எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு ஜாலியா கொதிச்சுட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்ச இந்த கத்திரிக்காய் தான் ஆட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் தான் ஆட் பண்ணிட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் விடுங்க. கொஞ்சம் அந்த ஃப்ளேவர் தான் கத்திரிக்காயில பிடிக்கட்டும். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல கருவேப்பிலை மல்லி இலை ரெண்டையும் சேர்த்து லாஸ்டா இறக்க வேண்டியதுதான் நம்ம குழம்பு. இந்த ரெசிபியை பாருங்க, ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருந்தது கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து இன்னொரு வீடியோல கண்டிப்பா பார்ப்போம்.
சுவைத்து வாழ்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.